வணக்கம். பௌர்ணமிகளிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி ஆகும். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி வரும். ஆனால் மற்ற எந்த பௌர்ணமிக்கும் இல்லாத சிறப்பு சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு. மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமி அன்று முழு நிலவு அழகாக பிரகாசித்தாலும் அதில் உள்ள களங்கங்கள் மிகச்சிறிய அளவில் காண கிடைக்கும். ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று நிலவு தனது கிரணங்களை பூரணமாக பொழிந்து கொஞ்சம் கூட களங்கமே இல்லாமல் காட்சியளிக்கும். அதனால்தான் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அத்தோடு தமிழ் புத்தாண்டு தொடங்கியதும் முதலில் வரும் பௌர்ணமி என்பதாலும் இதன் சிறப்பு கூடுகிறது. அது மட்டுமல்லாது சித்ரா பௌர்ணமி மேலும் பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக வருவது சித்திரை. சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளே சித்ரா பௌர்ணமி ஆகும். அதாவது இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் நேர் எதிராக 180 டிகிரியில் சந்திக்கும். இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் அதிக சக்தி பெற்று மிக அதிகமான ஒளியை தரும். வழக்கமாக சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பூமிக்கு குளிர்ந்த ஒளியை கொடுக்கும். சித்திரை மாதத்தில் சூரியனும் சந்திரனும் நேர் எதிரில் இருப்பதால் சூரியனின் சக்திமிக்க ஒளியை சந்திரன் பெற்று பூமிக்கு தரும்போது மிக பிரகாசமாகவும் களங்கமில்லாமலும் அதிக சக்திமிக்கதுமாக ஒளிர்கிறது. சந்திரன் இத்தகைய சக்திமிக்க ஒளியை சித்ரா பௌர்ணமி அன்றுதான் கொடுக்கிறது. அதனால்தான் சித்ரா பௌர்ணமி அன்று விரதம் இருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. சூரியனின் மறைவும் சந்திரனின் உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழும் நாள் இது. கன்னியாகுமரியில் அன்று மட்டும் ஒரே நேரத்தில் சூரியன் மறைவதையும் சந்திரன் தோன்றுவதையும் கண்டு மகிழலாம். சந்திரன் பலம் பெற்ற நாட்களில் கடல் தண்ணீர் மேல் நோக்கி பொங்கி எழும். கடல் அலை கழிக்கும். நம் மனமும் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சந்திரன் பலம் பெற்ற இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் விரதம் இருந்தால் அலைப்பாயும் மனத்தில் அமைதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தமிழர்கள் தொன்று தொட்டு சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிகிறோம். திருச்சி மலைக்கோட்டை கோயிலில் ராஜராஜ சோழனின் 10ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிவந்தம் கொடுத்த குறிப்பு உள்ளது. சித்ரா பௌர்ணமி அன்று பல ஆன்மீக வழிபாடுகளும் பூஜைகளும் ஆலயங்கள் தோறும் நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலம் வாழ்வில் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற வழி பிறக்கின்றது. இந்த நாளில் சித்ரகுப்தனின் அருள் பெற வேண்டி பல பூஜைகள் நடைபெறுகின்றன. நாம் செய்த பாவ புண்ணியங்களை பதிந்து வைக்கும் சித்ரகுப்தனை வழிபட்டு கொண்டாடும் விழாவாக இந்த பௌர்ணமி அமைகிறது. நாம் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாகவும் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையளவாக மாற்றவும் செய்யும்படி வேண்டினால் நம்முடைய பாவத்தின் அளவு குறைந்து புண்ணியத்தின் அளவு கூடும் என்று ஒரு ஐதீகம். சித்ரகுப்தனுக்கு என்று காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் உள்ளது. சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருளுவார். ஸ்ரீராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள்பாலித்த வைபவத்தை கொண்டாடும் விதமாக இந்த திருவிழா நடந்து வருகிறது. இந்திரன் பாவ விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வந்த நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றுதான் எனவும், ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும், மதுரை வைகைக்கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன. சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு அருள் புரியும் வைபவம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. மதுரையில் அன்று கள்ளழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவது ஆண்டுதோறும் நிகழும் சிறப்புமிக்க வைபவமாகிறது. மக்கள் வைகையின் நதிக்கரை ஓரங்களில் எல்லாம் விழா கொண்டாடுவார்கள். அதேபோல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் நிகழ்வு பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போது சந்தன வாசனையுடன் மழை பொழியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் எனவும் கருதப்படுகிறது. எனவே இந்த சித்ரா பௌர்ணமியன்று தான தர்மங்கள் பல செய்து குடும்பத்தினருடனும் உறவுகளுடனும் இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தை சித்ரா பௌர்ணமியின் முழு நிலவு வெளிச்சத்தில் உண்டு மகிழ்ந்து இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கொண்டாடுவோம். நன்றி. வணக்கம்.